அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாவாய் சாகத்தி. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி பேசுகிறேன். செல்வி ஜெயலலிதா 1948 பிறந்தார். அவருடைய தாய் வேதவல்லியும் தந்தையார் ஜெயராமும். ஜெயலலிதாவுக்கு 2 வயதாகும் பொழுது ஜெயராம் மறைந்தார். அதன் பிறகு வேதவல்லி என்னன்னா நடிக்க வாய்ப்பு சென்னையில் கிடைத்தது. அப்போது சந்தியா என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அப்போது ஜெயலலிதா என்னன்னா 15 வயதாகும் பொழுது நடிக்க வாய்ப்பு. ஆனால் ஜெயலலிதா கூறினார், நான் பள்ளியின் விடுமுறையில் தான் நடிக்கிறேன் என்று. அதன் பிறகு 1981 அப்போ எம்ஜிஆர் மறைந்த பிறகு செல்வி ஜெயலலிதா தமிழ்நாட்டின் 2வதாக பெண் முதலமைச்சராக ஆனார். அதன் பிறகு என்னன்னா பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார். ஆனால் கலைஞர் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னார். ஆனால் செல்வி ஜெயலலிதா பெண்களுக்கு நிறைய உதவி செய்தார். அது எப்படின்னா மிதிவண்டியெல்லாம் தந்தார் பள்ளிக்கு பழிக்க. அதுக்கப்புறம் என்னன்னா 1000 ஜோடிகளுக்கு கயனாக கயணம் நடத்தினார். இரட்டையலை பார்த்தா நீங்க ஓட்டு போடுங்க, ஏன்னா செல்வி ஜெயலலிதா நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். பாவாய் சார்.